ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் மேனகா Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோது மாவு எடுத்துக்கிறேன் கோது மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுல தண்ணி வந்து பாதி பாலும் பாதி தண்ணியாக இருந்தால் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு பாதி பால் ஊற்றினேன் அப்புறம் பாதி தண்ணி ஊற்றி பசிஞ்சிட்டேன் நம்ம கை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிஞ்சிட்டே இருங்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிக்கு என்ன பண்ணணுன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் ஈக்குவலாக தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிடணும் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கங்க பேனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பன்னீரை வந்து நம்ம ரோஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணேன் இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்பாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது ரோஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ரோஸ்ட்டு பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் சேர்ந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி ரோஸ்ட்டை பண்ணி எடுத்துக்கலாம் இதிலே உப்பு காரம் போட்டுட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம் உப்பு காரம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையே ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கினேன் பாருங்கள் இது ரெண்டு பக்கம் ரோஸ்ட் பண்ணினா இந்த கலரில் தான் இருக்குது அதே பேனில் நான் திரும்பவும் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கரம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன் பட்டை லவங்கம் சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே அரைச்சி வச்சுருந்துல பேஸ்ட்டு அதை எடுத்து கொட்டி இது நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இது கலரிட்டே இருக்கணும் இந்த பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்த பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் பண்ணினே நேர்ந்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இது நம்ம அந்த ஸ்டேஜில் ஓகே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ பாருங்கள் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி நீங்கள் செய்யும்போதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா எப்போவுமே சப்பாத்தி செஞ்சு அதை செய்யணும்னு தோணும் சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலில் வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கு இல்லையா அதை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க எனக்கும் அப்போ தான் மோட்டிவாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்